சோ ஹாய் கைஸ் ஐ லவ் வணக்கம் மக்கள்ஸ் நான் ஷாத் வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா லாஸ் ஆண்டஸ்ல ரொம்பவே சூப்பரான ஒரு அமேசிங்கான ஒரு ஷோரூம் தான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா கொண்டு வந்திருக்காங்க சோ அது என்ன ஷோரூம் உள்ள என்னென்ன கார்ஸ் இருக்கு அப்படிங்கறத நம்ம வந்து பாத்தீங்கன்னா போய் பார்க்க போறோம் சோ நம்ம வெஹிக்கிள் வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிட்டான் பட் இப்போ இருக்க கோட் சூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருக்கு சோ அதனால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் நம்ம வெஹிக்கிள் கூப்பிட்டு ஒரு டிரஸ் ஷாப் போய் ஒரு காஸ்ட்லியான ஒரு கோட் சூட்டை வாங்கிட்டு இது என்ன பிரமாதம் ஷோரூம் போய் பார்க்க போறோம் அண்ட் கைஸ் இந்த மாதிரி நிறைய மாட்ஸ் எபிசோட் ஃபேன்ஸ் இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஷார்பன் போட்டு ஒரு கிரீன் கலர் ஹார்ட்ன தட்டி விடுங்க சோ இந்த மாதிரி நிறைய எபிசோட்ஸ் வேணும் அப்படின்னா இந்த வீடியோல ஒரு 2K லைக் டார்கெட் வைக்கிறேன் சோ மறக்காம எல்லாரும் அந்த லைக்கை தட்டி விட்டுட்டு இப்போ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க ஆசம் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் ஷாப்புக்கு வந்தாச்சு சோ இந்த கடைக்கு உள்ள போயிட்டு நம்ம ஒரு சூப்பரான ஒரு கோட் சூட் போட்டு உங்களை வந்து மீட் பண்றேன் கைஸ் ஆசம் கைஸ் சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்வெட்டர் மாட்டி சோ கைஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூட்டை மாட்டியாச்சு இப்போ நம்ம நேரா எங்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையனோட பர்சனல் கேரேஜ் போய் பார்க்க போறோம் சோ பர்சனல் கேரேஜ்ல சூப்பரான கிளாசிக் கார்ஸ் எல்லாம் வந்து நிப்பாட்டி வச்சிருப்பேன் சோ அதுலயே ரொம்பவே எனக்கு ஸ்பெஷலான ஒரு கார் தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டு போறோம் சோ இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல நான் போய் 4 கார்ஸ் காட்டுவேன் சோ அந்த 4 கார்ல உங்களுக்கு எந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு 4 காருமே பிடிக்கும் ஏன்னா 4மே நான் வந்து பாத்தீங்கன்னா நான் கஷ்டப்பட்டு டிசைன் பண்ணது சோ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் அந்த இடத்துக்கிட்ட வந்தாச்சு சோ நம்ம கேரேஜ் வந்து பாத்தீங்கன்னா இங்க லெஃப்ட் எடுத்தா வந்துரும் சோ இந்த இடத்துல லெஃப்ட் திரும்பி ஆக்சுவலி இதுல வழியே தான் நான் கொஞ்சம் கொஞ்சமா மறந்து போயிடுறேன் சோ நேரா போய் ரைட் எடுக்கணும்னு நினைக்கிறேன் ஐம் நாட் ஷுர் கண்டிப்பா ரைட் எடுத்தா வருமா யா வந்துருச்சு சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பையனோட கேரேஜ் சோ கார் இங்க நிப்பாட்டிட்டு நம்ம நேரா உள்ள போய் பாத்துருவோம் நிப்பாட்டுறா செல்லும் எப் சோ கார் நிப்பாட்டியாச்சு நம்ம பையன் கோட் சூட்லாம் போட்டு பயங்கரமா ரெடி ஆயிட்டான் இப்போ நேரா உள்ள போய் பாத்துருவாங்க எப்படி இருக்கு அப்படிங்கறத வாங்க என்டர் தி கேரேஜ் சோ ஆர் யூ கைஸ் ரெடி டு சீ த மை கலெக்ஷன் கைஸ் இப்போ பாப்பீங்க ஆசம் ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கிளாசிக் கார் கலெக்ஷன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 90 ஸ்டைல்ஸில் இருக்கும் ஸோ ஒன்றே ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 20 ட்ரெண்டுக்கு இருக்கும் ஏன்னா இது இப்போ ரிலீஸ் ஆன ஒரு புகாட்டி ஸோ இன்றைக்கி நம்ம என்ன கார் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புகாட்டியை தான் எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ மீதி கிளாசிக் கார்ஸ் தான் என்னோட கலெக்ஷன்ஸ் இது மட்டும் தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு அதிக இது யூஸ் பண்ணுறது ஸோ நார்மலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெளியே நிற்கிற கார் தான் யூஸ் பண்ணுவோம் பட் இப்போ நம்ம போக போகிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஒரு கிராண்டான இடம் அப்படிங்கிறனால நம்ம இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போக போகிறோம் ஸோ இந்த கார் எப்படி இருக்குது அண்ட் இந்த 4 காரில் உங்களுக்கு எந்த கார் ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மைக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கேரேஜ் ஒன்று இருக்குது ஸோ அது என்ன கோல்டன் கேரேஜ்னு வந்து பார்த்தீங்கன்னா எல்லா காருமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் இருக்கிறதுலே ரொம்ப காஸ்ட்லியான எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கேன் சப்போஸ் அந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ஒரு 10K லைக்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் அடுத்த கோல்டன் கலெக்ஷன்ஸ் எபிசோட் கொண்டு வரேன் ஸோ அதை கொண்டு வரலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நம்ம அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுவோம் இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக இருக்கும் இதோட டபுள் மடங்கு பர்ஃபார்மன்ஸ் தான் அந்த கோல்டன் கார்ஸ் இது இருக்கும் ஏன்னா அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ப்ரீமியமான ஒரு கார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கலரில் நான் ரேப் பண்ணி வச்சிருப்பேன் உண்மையில் ரொம்பவுமே என்ஜாய் பண்ணி நான் அந்த கார்ஸில் கஸ்டமைஸ் பண்ணேன் சப்போஸ் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா செம்ம ஷாக்காக இருவீங்க சப்போஸ் அந்த எபிசோடு வேணும் அப்படின்னா அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை கொண்டு வரேன் இப்போ நம்ம நேராக எங்கே போயிட்டுருக்கோன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷோரூமுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா போகிறோம் வெரி தனங்கைஸ் நம்ம கார் எடுத்த கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ சேட் ஸோ தர வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் ஸோ பார்த்து கண்ட்ரோல் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார் எடுத்துகிட்டு போகணும் வா இந்த காரோட லுக்கு பாருங்களா சும்மா செமையாக இல்லை ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்குறதுக்கு புக்காட்டினா புக்காட்டி தான் கைஸ் ஆல்வேஸ் புக்காட்டி வேறு லெவல் தான் ஸோ அதே மாதிரி தான் இப்போயும் லுக் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது நம்ம அந்த ஷோரூம் போகிறதுக்குள்ளே கொஞ்சம் மழை நின்றுச்சுன்னா பரவாயில்ல பரவாயில்ல விடுங்க மழை பெஞ்சாலும் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம காருக்குள்ளே தான் இருக்கணும்னால நம்மளுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம பாட்டு போயிடலாம் தம்பிங்களா கொஞ்சம் விலைக்குங்க நான் பாட்டு ஜாலியாக போயிட்டு வந்துடுறேன் திருப்பி திருப்பிடா தம்பி ஆசம் ஆக்சுவலி இந்த புக்காட்டியோட அழகே அழகு தான் கைஸ் எனக்கு இந்த மாதிரி எபிசோட்ஸ்லாம் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ நீங்களும் என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் வெரி தனடா ஸோ வழி வந்து பார்த்தீங்கன்னா நான் மறக்கலைன்னு நினைக்கிறேன் இப்படி தான் போகணுமா கரெக்டாக தான் போயிட்டு நினைக்கிறேன் ஆசம் ஸோ ஆமாம் கைஸ் இப்படி தான் போகணும் வா ஓ பாருங்களேன் இடி எப்படி இடிக்குதுன்ட்டு அப்பா ஆசம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கரெக்டாக நம்ம அந்த ஷோரூம் பக்கத்தில் வந்தோம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வானம் ஃபுல்லாக தெளிவாகிடுச்சு பட் இன்னும் தரை எல்லாமே ஈரமாக தான் இருக்குது ஸோ அது மழை பெஞ்சு தண்ணியெல்லாம் தேங்கி நிற்குது ஸோ லெஃப்ட்டில் அங்கே உங்களுக்கு தெரியுதுல்ல ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஸோ அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது வாங்க அது என்னென்ன கார்ஸ் அப்படிங்கிறத நம்ம நேராக உள்ளே போய் பார்த்துடலாம் ஸோ நம்ம காரை எங்கே வந்து பார்க் பண்ணுறது ஓகே இங்கே பார்க்கிங் இருக்கே அட பாவி புக்காட்டியில் கோடு போட்டாயா அட பாவி மக்கா சரி ஓகே விடுங்க அவன் நல்ல நேரம் நான் கோவப்படலை விட்டுட்டு போகிறேன் ஸோ நம்ம புக்காட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங் பண்ணிட்டு போயிடுவோம் வா இந்த காரை விட்டு போகிறதுக்கே எனக்கு மனசு வரல அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த காரு ஆ
ஸோ வெரி தனோ. ஸோ இதில் வந்து இங்கே உள்ளதான் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கார்ஸ் எல்லாம் சிட்டியில் இருக்க சூப்பரான கார்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. வாங்க நம்ம என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இங்கே இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பேசிக் கார்ஸ் தான் இங்கே நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு சூப்பரான கார் இருக்கே, வா இந்த கார் பார்க்கறதுக்கு உண்மையில நல்லா இருக்கியா, நைஸு. அதுக்கப்புறமேட்டு உள்ளே வந்தாச்சு. ஸோ உள்ள வா வேற லெவல் கார்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபெராரி மாதிரி ரெண்டு கார்ஸ் நிற்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராய்ஸ் இருக்கு, வெறித்தனம் நைஸு. அண்ட் இங்கே உட்காந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா இந்த பையன், அந்த பொண்ணுக்கிட்ட ஏன்டா மூஞ்ச மறைச்சுனுக்கிற, வெறித்தனம். வா இங்கே பாருங்க பச்சை கலர் லாம்போகினி, வெறித்தனம் அடே செம. அண்ட் இங்கே நான் ஏதோ ஒரு நல்ல கார் பார்த்தேனே, ஐயோ எங்கே அந்த நல்ல கார், ஏதோ ஒன்று பார்த்த மாதிரி இருந்தது, இருங்க வெயிட் செகண்ட். ஓ இங்கே பாருங்க இங்கே எல்லா கார்ஸும் வேற லெவலில் இருக்கு. இங்கே போகிற ஒரு புக்காட்டி இருக்கு, வா. ஸோ நம்ம வெளியே நிப்பாட்டி வச்சிருக்கோம்ல ஒரு புக்காட்டி, ஸோ அதோட இது லோயர் வெர்ஷன் புக்காட்டி. ஸோ இந்த புக்காட்டி பார்க்கறதுக்கு சும்மா வெறித்தனமாக இருக்கு. அண்ட் இங்கே ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க, பங்கம் பண்ணியிருக்கானுங்க, வெறித்தனம். அண்ட் இதுவும் ரோல்ஸ் ராய்ஸ் தான் நினைக்கிறேன், இது ரோல்ஸ் ராய்ஸில் இதில் கோஸ்ட் மாடல் நினைக்கிறேன், ஐம் நாட் ஷுர், கரெக்டாக சொல்லணும்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்க. அண்ட் மேலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் வச்சிருக்கானுங்க, வாங்க மேல் ஃப்ளோரையும் பார்த்தீங்கன்னா நம்ம போய் பார்த்துருவோம். ஆசம் கைஸ், இப்போ நம்ம நேராக மேலே போய் பார்த்துடலாம் மேலே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத. எனக்கு தெரிஞ்சு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான கார்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க அதையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துருவோம். வா 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 வா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜாகுவார்னு நினைக்கிறேன், இது கண்டிப்பாக ஜாகுவாராக தான் இருக்கணும். ஸோ இந்த காரோட லுக்கை பார்த்தாலே தெரிஞ்சு இது ஜாகுவார் தான் கண்டிப்பாக. அண்ட் இங்கே ஃபுல்லாகவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கார் மாதிரி மாடல்ஸாக நிப்பாட்டி வச்சிருக்கானுங்க, இது ஃபுல்லாகவுமே ஸ்போர்ட்ஸ் கார்ஸ் தான் இருக்குது, வெறித்தனமாக இருக்குது ஒன்று ஒன்று பார்க்கறதுக்கு. அண்ட் இங்கே எதுக்கு இவ்வளோ பெரிய லாரி நிப்பாட்டி வச்சிருக்கானுங்கன்னு புரியலை. அண்ட் இது என்ன, இது வந்து ஒரு கிளாசிக் ட்ரிஃப்ட் காருன்னு நினைக்கிறேன். அண்ட் இங்கே ஒரு ஜெனட்டோன்னு நினைக்கிறது, ஆமாம் அதே தான் அதே தான் அதே தான் ஜெட்டர்னோவா அது, ஆமாம். அண்ட் அங்கப்போ ஓ பாரு வா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க லேட்டஸ்ட் கார் இந்த ஷோரூம்லேயே, வெறித்தனமாக இருக்கே, ஆசம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம இந்த காரை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி ஆகணும். ஸோ கீழே ஒரு மேடம் இருந்தாங்களா, அந்த மேடம் கிட்ட நம்ம போய் இது ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டு வந்துடுவோம். ஹலோ மேடம், சாரி சாரி சார் மன்னிச்சிரு, ஏமா மேடம் அங்கே மேலே ஒரு கார் இருக்கேன், அதை வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாமா? ஸோ அந்த மேடம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம காரை போய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துருங்க. ஸோ நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம், திரும்ப நீங்கள் எடுத்துகிட்டு வந்து விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானுங்க. அவ்வளோதானே, எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஓ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் கார்னு நினைக்கிறேன். ஓ கைஸ் இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வாரே வா வேறு லெவல்ரா. ஓ என் தெரிஞ்சு இதெல்லாம் வந்து தப்பாக எடுத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். மேடம் இதோ இருங்க 5 மினிட்ஸ் தானே, இதை எடுத்துகிட்டு வந்துடுறேன். வெறித்தனம் ஐயோ ஆசம். இப்போ இந்த காரை நம்ம எடுத்துகிட்டு நாலு அப்படியே ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். டே 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 வழி விடுங்கடா, டே வழி விடுங்கடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, இந்த கார் வந்து சவுண்டே போடாமல் போகுது கைஸ், இது வந்து எலக்ட்ரிக் கார் மாதிரி இருக்குது சவுண்டு. ஓ மை காட் வேறு லெவல் ஐஸ். வாங்க இதை ஒரு டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். வா அழுத்தின உடனே ஸ்பீடு பிச்சுக்கிட்டு பறக்குது பாருங்க. ஆக்சுவலி இந்த கார் இன்னும் அப்கிரேடே பண்ணலை, வெறும் பேசிக்கு மாடல் இது, அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடு சும்மா அல்லது வேற லெவல் வேற லெவல், வெறித்தனம். வா செம்ம ஸ்பீடு போகுது கைஸ். சப்போஸ் கைஸ் இந்த வீடியோ ஐ மீன் இந்த காரோட ஹை ஸ்பீடு வீடியோ டெஸ்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். இந்த கார் எவ்வளோ மேக்ஸிமம் ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அப்பா பங்கம் பண்ணுதே வேற லெவல்ரா. ஆல்மோஸ்ட் இடிச்சிருப்பா அந்த இடத்துல, நைஸு. ஆக்சுவலி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கார் சும்மா வேற லெவலில் இருக்கு இந்த இடம் பார்க்கறதுக்கே அப்பா. ஓ ஸோ ஆக்சுவலி கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 ஸ்டார் வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, ஸோ இந்த காரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த காரை எடுத்துக்கிட்டு ஒரு ஊரோலமே வந்துட்டோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த ஊரோட காஸ்ட்லியஸ்ட் காரை ஒருத்தன் வந்து களவாண்டு போயிட்டான், கொஞ்சம் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி அவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க போல. ஆனால் பயப்பிள்ளைங்க நம்மளுக்கு சுடவே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா சுட்டா காருக்கு தானடா டேமேஜ் ஆகும், என்னடா வந்து இதில் நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க, எனக்கு சத்தியமாக புரியல. ஓ மை காட். ஸோ இப்போ இந்த போலீஸ் கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சாகணும். ஸோ கைஸ் நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுத்தலாம் தான் பார்த்தேன், பட் பயப்பிள்ளைங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறானுங்க. ஸோ இதுக்கப்புறமேட்டு இந்த காரை நான் வந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு திரும்ப தரமாட்டேன். ஸோ இப்போ நான் பண்ணது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். ஏன்னா நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் ட்ரைவுக்காக தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ 5 நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போய் கொடுத்துருக்கணும், பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் ஓட்டு வந்தோம். அதுக்கு பயப்பிள்ளைங்க நம்ம மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறானுங்க. ஓ வீல பஞ்சர் பண்ணிட்டானுங்க,
போலீஸ் கார் இதுக்கெல்லாம் வந்து நான் வந்து காரணம் கிடையாது. ஸோ கைஸ் இப்போ வீலை சுட்டது வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்க தான் சுட்டிருக்கானுங்க. ஸோ அவனுங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு நஷ்ட ஈடு தரணும். நம்ம தரத்தவளை நம்மளுக்கு பிடிச்சானுங்க அப்படின்னா நம்மளை பிடிக்க மாட்டானுங்க, அது வேற மேட்ரு. வா கைஸ் இப்போ நைட் டைமில் பாருங்களேன் இந்த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்னது வெறித்தனமாக இருக்குது பார்க்கறதுக்கே. ஸோ இப்போ இந்த நம்ம காரை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட கஸ்டம் கரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். எடுத்துகிட்டு போயிட்டு இந்த காரை கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த போலீஸை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலர் விட போகிறோம். அந்த கரேஜுக்கு இந்த கார் எடுத்துகிட்டு போவோம். அவனை இருடா இதை ஃபுல் மேக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு இந்த போலீஸ் அலர விடுவோம். வா ரே வா, இந்த கார் பார்க்கறதுக்கு சும்மா அல்டிமேட்டாக இருக்குது. எப்பா போலீஸ்கார்ஸ், நோ 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 நோ, நான் வரக்கூடாது, அடி பிச்சு போடுவோம் உங்களை. வாரே வா, பயங்கரமாக இருக்கு இந்த கார் பார்க்கறதுக்கு. ஸோ ஷோரூம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் தான் இருக்குது. தம்பிங்களா ஏன்டா நடுவில் வரீங்க? இந்த கார் ஆக்சுவலி பார்க்கறது எலக்ட்ரிக் கார் கைஸ், ஆனால் பவர் செம பவராக இருக்குது. ஸோ இருங்க, இப்போ கரேஜ் கிட்ட வந்தாச்சு கைஸ். இப்போ இந்த கரேஜுக்குள்ளே இந்த காரை கொண்டு போய் விட்டுருவோம். நம்ம விட்டுட்டு இப்போ இதை எடுத்துகிட்டு வந்து எவ்வளோ ஸ்பீடு போகுது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஓட்டி காட்டுறேன். ஆசம் கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணியாச்சு. ஸோ கலரையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிரே அண்ட் ப்ளூ கலரில் மாற்றிட்டேன். இந்த காரோட லுக்கு சும்மா வேற லெவலில் இருக்குது, பயங்கரமாக இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம இதை ஓட்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த காரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபுல்லாக சொல்லிடலாம். கைஸ் இந்த கார் லுக்கை பாருங்களேன், பா செம்மையாக இருக்குது, வேற லெவல். ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மழையை நின்றுச்சு. இப்போ காரோட ஃபுல் அழகு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியுது. ஆக்சுவலி லைட்டாக அழுக்காக இருக்குது. காரணம் என்னன்னா இந்த போலீஸ்காரங்க தான் நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இடிச்சு போட்டானுங்க. ஓ மை காட், ஓ மை காட், ஓ ஓ, அங்கே சுற்றி இங்கே சுற்றி நான் எங்கே ஜெயிலுக்குள்ளேயே வந்திருக்கேன். அட பாவி, டேய் தம்பி நான் ஒரு பேச்சுக்கு வந்தேன்டா, தெரியாமல் வந்துட்டேன்டா, மன்னிச்சிருங்கடா. இருங்க இந்த காரை நம்ம எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் ஐசைட்டை மிஸ் பண்ணி தப்பிச்சுட்டு நான் உங்களை சந்திக்கிறேன் கைஸ். ஆசம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம போலீஸ் கிட்டேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தப்பிச்சாச்சு. ஸோ இங்கே முன்னாடி போகிற போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேற யாரையும் வந்து பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போகிறேன், ஐ மீன் துரத்திட்டு போகிறானுங்க. ஸோ நம்ம அவங்களை கண்டுக்க வேணாம், நம்ம பாட்டு இவங்களை ஓட்டை கடிச்சிட்டு நம்ம போயிடுவோம். ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா சைலண்ட்டாக சூப்பராக போகுது. எனக்கு இந்த கார் ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இந்த கார் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இருங்க இந்த கார் நான் ஓரமாக நிப்பாட்டி காட்டுறேன். ஸோ இந்த காரோட அழகு எப்படி இருக்குன்றது உங்களுக்கு அப்போ தெரியுங்க. இது ஸோ இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளோட கார் கலெக்ஷனில் சேர்ந்துருச்சு, வேறு லெவல். ஆக்சுவலி இந்த கார் நான் ரிட்டர்ன் கொண்டு போய் கொடுத்துருப்பேன், ஆனால் அந்த பசங்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்காக தே டிசர்வ் இட், ஓகேங்களா? ஸோ இருங்க இந்த கார் நான் இப்படி ஓரமாக கொண்டு வந்து நிப்பாட்டி காட்டுறேன், உங்களுக்கு இந்த கார் எப்படி இருக்குன்றது அப்போ தெரியும். ஸோ இதுதான் கைஸ் அந்த கார். ஸோ இந்த கார் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த எபிசோடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி அடுத்த எபிசோட் பண்ணலாமா வேணாமாங்கிறது கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் இந்த மாதிரி எபிசோட் வேணும் அப்படின்னா நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விடுங்க. இந்த வீடியோவில் 10K லைக்ஸ் ரீச் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த எபிசோட் வரும். ஸோ டூ ஹிட் த லைக் பட்டன் அண்ட் மறக்காமல் என்னோட மீதி சேனல்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மீதி சேனல்ஸ் லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் நீங்கள் ஸ்டன்ட் ரேஸ் எபிசோட் ஃபேன்ஸாக இருந்தீங்கன்னா என்னோட ஸ்டன்ட் ரேஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட இன்னொரு சேனல் ஷார்ட் பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ மறக்காமல் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ என்னோட எல்லா சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட் மிஸ் பண்ண பார்ப்பீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்களோட அந்த பெல்லைக்கான ஆல் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டையும் மிஸ் பண்ண பார்ப்பீங்க. சி யூ கைஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அண்ட் அடுத்து நம்ம என்ன காரை வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரலாம் அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பை பை கைஸ்.